இந்தியன் ஆயில் நிறுவனமும் மாவட்ட ஊராட்சியும் இணைந்து திருவண்ணாமலை மாவட்டம் காந்தி நகரில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் ஊழியர்களுக்கான தடுப்பூசி முகாமை நடத்தின. இந்த முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி பார்வையிட்டார். மேலும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 18 வயது முதல் 44 வயது வரையிலானவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வீடு வீடாக சென்று எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிப்பவருக்கு தடுப்பூசி போடுவதால் தொற்று பாதிப்பை குறைக்க முடியும் என்று இந்தியன் ஆயில் நிறுவன மேற்பார்வையாளர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி முகாம் வந்து இந்தியன் ஆயில் சார்பாக வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற மக்கள் அனைவருக்கும் ப்ளஸ் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களே வீடு வீடாக போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் பாய்ஸ்க்கும், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கிறனால பொதுமக்களோட தொடர்பு அதிகமாக இருக்கிறனால முதல் பாதுகாப்பு முறையாக வந்து கம்பெனி சார்பில் வந்து இவங்களுக்கு இந்த சௌமியா கேஸ் ஏஜென்சியோட இணைப்போட இங்கே காந்தி நகரில் திருவண்ணாமலை காந்தி நகரில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மொத்தமாக ஒரு 80 பேருக்கான கொரோனா வேக்சின் வந்து தடுப்பூசி இன்னைக்கு வந்து நடைபெற்றிருந்தது. பொதுமக்களை எதிர்கொண்டு சிலிண்டர்களை விநியோகிப்பதால் தங்களுக்கு தடுப்பூசி அவசியம் என்று சிலிண்டர் விநியோகிக்கும் ஊழியர்கள் தெரிவித்தனர். தினசரி நாங்கள் வந்து டெலிவரி செய்து கொண்டாலும் சானிடைசர் மாஸ்க் அணிந்து தான் நாங்கள் வந்து இந்த தொற்றோடு பயந்து தான் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் வந்து டெலிவரி செய்து கொண்டு வந்தோம் மக்களுக்கு. அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் இந்தியன் ஆயில் மூலியமாகவும் ஆஃபீஸ் தீபம் கேஸ் மூலியமாகவும் வந்து அந்த தொற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆஃபீஸ் மூலியமாக ரெடி பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இப்போ கொரோனா பெருந்தொற்று காரணமாக எல்லாரும் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க கொரோனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக என்னன்னா எல்லாரும் வந்து தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பும் எங்கள் வீட்டு பாதுகாப்பும் நாங்கள் போய் டெலிவரி பண்ணுற வீடு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி எல்லாரும் மக்கள் எல்லோரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும். அவங்களுக்காகவும் அவங்க வீட்டு நலனுக்காகவும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டு ஆகணும் போட்டுக்கணும். அது நான் COVID-19 ஊசி போட்டுக்கினேன். அதே போல் நீங்களும் உங்கள் வீடு நீங்களும் ஊசி போட்டுக்கணும். நான் ஏன் போட்டுக்கிறேன்னா நான் அன்றாட தினமும் சிலிண்டர் விநியோகிக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 30 கஸ்டமர் வீட்டுக்கு போகிறேன். ஸோ என்னாலையும் அந்த கஸ்டமரை தொற்று பாதிக்கக்கூடாது, கஸ்டமரும் எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அதனால் நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக கம்பல்சரி COVID-19 போட்டுங்க.